ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இது உங்க மிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விஷ்ணு உன்னிகிருஷ்ணனோட நடிப்புல வெளிவந்த ஒரு மலையாள திரைப்படம் தான் ரெண்டு. அந்த படத்தோட விமர்சனம் தான் இனி நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கருத்தை சொல்ல நான் ஜானி இல்ல, ஆனா எடுத்து சொன்னா எந்த தப்பும் இல்ல. நீங்க இனி நம்ம மிதுன் சினிமாஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் தி பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். ரெண்டு, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோவான விஷ்ணு உன்னிகிருஷ்ணன் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர். அவரு ஊர்ல அவரு எல்லார்கிட்டயுமே ரொம்ப நல்லா பழகக்கூடியவர். எல்லார்கிட்டயுமே ஒரு நல்ல பேர் இருக்கு அவர்கிட்ட. எல்லார்கிட்டயும் ஜாதி மதம் இனம் எந்த பேதமுமே இல்லாம ரொம்பவே வந்து ஜாலியா வந்து மிங்கிள் ஆகக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனும் கூட. இப்படி இருக்கிற இவரோட வாழ்க்கையில நடக்கிற சில சம்பவங்கள், அந்த ஊர்ல ஏற்கனவே வந்து மதத்தினாலையும் ஜாதினாலையும் அரசியல் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி மதத்தை வச்சு ஒரு அரசியல் உண்டாகுது. இத இவர் லைஃப எப்படி பாதிச்சுச்சு, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்பவே சுவாரஸ்யமா சொல்லியிருக்க படம் தான் இந்த ரெண்டுன்னு சொல்லலாம். அவன் ஆவசியம் இல்லாத ஒன்னு போகாறில்ல. இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, மலையாள படத்துக்கே உரித்தான ஒரு சில விஷயங்கள் இந்த படத்துல கண்டிப்பா வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி லைனை எடுத்துக்கிட்டு ரொம்பவே மெமரபிளா, ஒரு என்ன சொல்றது, ரொம்பவே ஹார்ட் ஹிட்டிங்கா இல்லாம ஒரு ஒரு ஹியூமரோட ஒரு விஷயத்த சொல்றதுல, ரொம்பவே வந்து யதார்த்தமா சொல்றதுல மலையாள சினிமா வந்து எப்பயுமே வந்து ஒரு டாப் நாச் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரிதான் இந்த படமும் அப்படின்னு சொல்லலாம். விஷ்ணு உன்னிகிருஷ்ணன் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு படம் நடிச்சிருக்கா நினைக்கிறேன், இது அவர் மூணாவது படம் நினைக்கிறேன். இந்த படத்துல அவரோட நடிப்பு ரொம்பவே வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவர் இல்லாம சுதிகோப்பா ஆகட்டும், ஆனா ராஜன் ஆகட்டும், இஷாத் ஆகட்டும், டைனி டாம் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்துல அவங்களோட பார்ட்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பினுலாலுங்கிறவர் தான் ஸ்கிரிப்ட் எழுதி ஸ்கிரீன் பிளேவும் எழுதியிருக்காரு. சோ அதை வந்து வாங்கிதான் இந்த டைரக்டர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த டைரக்டருக்கு இது வந்து ஒரு முதல் படம் தான். இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே ரொம்பவே டைட்டா இருந்துச்சு. ஒரு பொலிட்டிக்கல் சட்டையா டிராமா காமெடி கலந்து கொடுக்க முடியும் அப்படிங்கறத ரொம்பவே வந்து அருமையா வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துல காமெடி நிறைய இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படிதாங்க சொல்லணும். அப்பா ஜனால பற்றி புரோசானால இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் நான் சொல்றது, எப்பயுமே சொல்றதுதான், மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் சினிமாட்டோகிராபி ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்பவே வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த படத்துல எனக்கு வந்து நெகட்டிவா வந்து எந்த விஷயமும் படல. ஒரு நல்ல படம் நீங்க பாக்கணும், ஒரு ஸ்டோரி ஓரியன்ட் மூவி பாப்பீங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கான படம் தான். ஏன்னா மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கதைக்கு முக்கியத்துவம் தருவாங்களே தவிர கதாநாயகர்களுக்கோ அதுல நடக்கிற ஆர்டிஸ்ட்களோ முக்கியத்துவம் தர மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லாம வெளியான நிறைய படங்கள் மலையாள சினிமால பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படமும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு IMDb கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 8.7/10. கீதா பரையின் என்றால் அப்போ சுஹாபிகளோடு நபி பரஞ்சு தெய்வம். இந்த படம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. இந்த படத்துல நீங்க வந்து பாத்துட்டு உங்களோட கமெண்ட் என்ன கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பண்ணி டங்குன்னு தட்டி விடுங்க. அப்பதான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொன்று சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் மிதுன், மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.